வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாதே கார்த்திக் தமிழ் விலாக். எல்லோரும் வந்து ரொம்பவே சூப்பர் அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம விலாகில் வந்து சும்மா கொஞ்சமாக வந்து அந்த ஸ்னோ டைம் அப்போ பண்ண ஃபன்லாம் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்ன இந்த சாட்டர்டே பார்த்திங்கன்னா பயங்கரமான பனி புயலே வந்துச்சு. ஸோ அது வந்து பயங்கர ஹெவியாக இருந்தது. ஸோ வீட்டிலே இருந்தோம், ரொம்ப புவரான கிளைமேட் அன்னைக்கு. ஸோ இந்த ஸ்னோ டைமில் அழகாக ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து யம்மியான ஒரு சாண்ட்விச் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்னோ வந்துச்சு, அந்த டைம் அப்போ நாங்கள் வந்து ஸ்னோ ஸ்லெட் பண்ணோம். அது வந்து சூப்பர் ஃபன். சம்மர் டைம் வந்த சாரி வின்டர் டைம் வந்தாலே இந்த கண்டிப்பாக இந்த ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிவிடுவோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தியான அவகோடா சாண்ட்விச் தான் நான் வந்து இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்பவே சிம்பிள் பட் வந்து அவ்வளோ ஹெல்தி. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து இது போல் உங்களுக்கு அவகோடா பழம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்லாம். காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு இது போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பழம் வந்து நல்லா பழுத்திருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா மசிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பழத்தை வந்து இது போல் ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃபோர்க் வச்சு மசிச்சு விட்டுக்குங்க. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சாண்ட்விச்சை டெய்லி மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு சேஞ்சஸ் தெரியும். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, சில்லி, க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஸோ இதெல்லாம் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்தி. அப்புறம் கொஞ்சமாக இதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு, அப்புறம் வந்து எல்லாத்தையும் மசித்ததுக்கப்புறம் வந்து பெப்பர், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பெப்பர். ஸோ இந்த வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு நல்லா தோசை பேனில் வந்து நல்லா பட்டர் வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இது போல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் மெயின் வந்து பட்டர் சீஸும் வந்து நீங்கள் எந்தளவு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவு சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது போல் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து இது போல் நல்லா ப்ரௌனாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த அவகோடா அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சீஸை வந்து இது போல் நீங்கள் வந்து மேலே போட்டுக்கங்க. உங்களுக்கு ஏற்ற எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இது போட்டு நீங்கள் வந்து சீஸை ஸ்லைஸ் இருந்தால் கூட அப்படியே நீங்கள் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அது இன்னுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் ஹெல்தி அண்ட் ஈஸியான அவகோடா சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தோசை பேன்லேயும் நீங்கள் போடலாம். நான் வந்து சம்டைம்ஸ் வந்து டோஸ்டர் ப்ரெட் டோஸ்டர் அந்த இதுலேயும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுவும் வந்து நல்லா வரும், இன்னும் குயிக்காக எனக்கு வேலை வந்து ஈஸியாகிடும். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து இதுலேயும் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ரொம்ப குயிக்காகிடும் தோசை தவாவில் தோசை பேனில் பண்ணுறதை விட. ஸோ இதுலேயும் நான் வந்து பண்ணிவிட்டு சீஸை வந்து மேலே நல்லா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீஸ் வந்து நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு எங்கே போயிட்டுருக்கோம், நான் ஸ்னோ ஸ்லெட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே நல்லா ஸ்னோ பெஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் போனோன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஸ்னோ ஸ்லெட் பண்ணோன்னா
இதுக்கு வந்து எங்கே நாங்கள் போகணும்னா, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, எலிசபெத் பார்க். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து வின்டர் டைமில் நாங்கள் வந்து அங்கே போவோம். அது வந்து கிட்ஸ் வந்து போகிறதுக்கு சேஃபான இடமும் கூட, அந்தளவு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்து உங்களை நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். வாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்க் வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து எலிசபெத் பார்க். ஸோ இங்கே நீங்கள் லோக்கலில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின்டர் டைம் அப்போ இந்த பார்க்கில் வந்து ஸ்னோ ஸ்லெட் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பசங்களுக்குமே செம ஃபன்னாக இருக்கும். ஸோ இது போல் நல்லா உங்களுக்கு பனி பேஞ்சு அந்த இடத்துல வந்து நல்லா ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ பிரகதியுமே வந்து ரெடி ஆகிட்டா. ஆனால் கண்டிப்பாக இது போல் நீங்கள் பண்ணும்போது பசங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்ல அவுட்ஃபிட் போட்டு எடுத்து வந்துடுங்க. அங்கே தெரியுது பாருங்க, அந்த பள்ள மாதிரி இருக்கிற இடத்துல தான் இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போகிறோம். அந்த இடத்துல வந்து கூட்டமும் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், நம்ம வந்து திரும்பி திரும்பி போகிறதுக்கே நம்ம வந்து வெயிட் பண்ணி போகணும். நாங்கள் போன அன்னைக்கு வந்து கூட்டமே இல்லை ரொம்ப. ஸோ இது போல் வந்து ஜாலியாக வந்து பசங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். இது வந்து இதான் நாங்கள் வாங்கின அந்த ஸ்னோ ஸ்லட் வந்து எங்கே வாங்கினோன்னா வந்து ஹோம் டெப்போ. இந்த மாடல் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகும், ரொம்ப சேஃபான மாடலும் கூட. ஆக்சுவலாக இதை நாங்கள் நிறையா டைம் போய் உடச்சே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோ டைம் நாங்கள் வந்து போனோம், லாஸ்ட்டாக வந்து உடஞ்சிடுச்சுது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மாடல் வச்சுருந்தோம், அதுவும் வந்து சரியாக போகல. பட் இது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக போகும்ட்டு. ஸோ இது போல் நம்ம வந்து ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அந்த ஃபன் தான் வந்து நாங்கள் பண்ணோம். பிரகதியுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃபுல் கவராக நீங்கள் வந்தால் மட்டும்தான் குழந்தைங்க வந்து குளிராமல் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிரகதி வந்து அவளே தனியாக போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணுன்ட்டு போனால். ரெடி வீ, சத்தம் போடு. அவ்வளோதான் மக்களே, திரும்பி திரும்ப வந்து போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ இது போல் தான் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து ஸ்னோ ஸ்லெட் இருந்துச்சுன்னா இந்த பார்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மாதவி கார்த்திக் தமிழ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.